1932 ஆண்டு இந்திய வான்படை நிறுவப்பட்டது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1939 ஆண்டு இரண்டாம் உலகப் போர் காலத்தில் ஜெர்மனி மேற்கு போலந்தை இணைத்துக் கொண்டது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1962 ஆண்டு அல்சீரியா ஐக்கிய நாடுகளவையில் இணைந்தது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1967 ஆண்டு கொரில்லா இயக்க தலைவர் சே குவேராவும் அவரது சகாக்களும் பொலிவியாவில் கைப்பற்றப்பட்டனர். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1982 ஆண்டு சொலிடாரிட்டி தொழிற்சங்கம் போலந்தில் தடை செய்யப்பட்டது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1987 ஆண்டு விடுதலை புலிகள் இந்திய அமைதி காக்கும் படையின் சரக்கு வாகனத்தை தாக்கியதில் 8 இந்திய ராணுவத்தினர் கொல்லப்பட்டனர். இரண்டாயிரத்தி 2005 ஆண்டு காஷ்மீரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் பாகிஸ்தான், இந்தியா, ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் மொத்தம் 74,500 பேர் கொல்லப்பட்டு 160,000 பேர் காயமடைந்தனர். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1922 ஆண்டு இந்திய அறிவியலாளர் ராமச்சந்திரன் பிறந்தார். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1959 ஆண்டு கவிஞர், பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் காலமானார். இரண்டாயிரத்தி 2003 ஆண்டு ஈழத்து கவிஞர் வீரமணி ஐயர் காலமானார். இரண்டாயிரத்தி 2011 ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகாவின் தந்தையும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாரத லக்ஷ்மண் பிரேமச்சந்திர காலமானார்.